திருவள்ளூரில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சி ஒன்றில் சேரை எடுத்து வரவில்லை என்று பொது வெளியில் கல்லால் அடித்த திமுக அமைச்சர் நாசருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது விடியாத திமுக அரசுடைய அமைச்சர்களுடைய அலப்புரைகள் சொல்லி மாற முடியாது. அந்த அளவிற்கு அந்த அலப்புரைகளை இன்னைக்கு சகிச்சுக்கிட்டு இன்னைக்கு தாங்கிக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறதா மிகவும் வேதனையாகவும் இருக்கு. அதே நேரத்தில் வந்து எல்லோருமே கண்டத்துக்குரிய விஷயமாகவும் ஒரு கேலி கூத்தாகவும் தான் இன்னைக்கு வந்து இந்த அமைச்சருடைய இந்த ஒட்டுமொத்த அமைச்சருடைய செயல்பாடு இருக்கு. அதாவது ஆவடி நாசரை பொறுத்தவரை ஒரு ஒரு ஜோக்கர், அதே போன்று விளம்பரத்துக்காக வந்து அப்பப்போ என்ன பண்ணுவாரு, திடீர்னு வந்து ஒரு காவா உள்ள வந்து எட்டி பார்ப்பாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு சோசியல் மீடியால வரணுன்றதுக்காக இந்த மாதிரி செய்யற ஒரு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு முதலமைச்சர் பெற்றிருக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வேடிக்கை விந்தயமா இருக்கு. அதாவது ஒரு கல்ல கொண்டு தாக்குறாங்கன்னா ஒரு திமுக கற்காலத்துக்கு போயிடுச்சுதான் ஒரு அர்த்தமா இருக்கு. ஒரு கற்காலத்துக்கு திமுக சென்று விட்டது, அதுதான் இது அர்த்தமா இருக்கு.